வெல்கம் பேக் மக்களே. எனக்கு பிடித்த கதை சீரீஸோட செகண்ட் வீடியோ இது. நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் டீச்சராக இருக்கீங்கன்னா இந்த கதையை உங்கள் ஸ்டூடெண்ட்க்கோ இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கோ சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு குட் மோட்டிவேஷன் ஸ்டோரியாக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு சிற்பி ஒரு பாறைகள் நிறைந்த இடத்த கடந்து போகிறாரு. அப்போ அவர் கண்ணுக்கு ரெண்டு அழகான பாறைகள் தென்படுது. அவர் போய் முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு பாறைக்கிட்ட கேட்குறாரு, நீ ரொம்ப அழகாக இருக்க, எனக்கு வந்துட்டு உன்னை பார்க்கும் போதே ஒரு சிலையாக வடிவமைச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது, நீ இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பாறை சொல்லுதான், ஐயோ நீங்கள் என்னை சிலையாக வடிவமைக்கும் போது என்னை குத்துவீங்க, கொடாய்வீங்க, அடிப்பீங்க, என்னால் அந்த வழியெல்லாம் தாங்க முடியாது, நான் ரொம்ப சொகுசாக வளர்ந்துட்டுருக்கேன், என்னால் நீங்கள் கொடுக்குற வழியெல்லாம் தாங்கிட்டு இருக்க முடியாது, நான் உங்களோட கண்டிஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுது. அவரும் ஓகேன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டு செகண்டு பாறைக்கிட்ட கேட்குறாரு. அந்த பாறையும் வந்துட்டு அந்த சிற்பிக்கிட்ட கேட்குதான், அப்போ நீங்கள் என்னை அடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அடித்தாலும் உன்னை நான் ஒரு நல்ல சிலையாக வடிவமைப்பேன், நீ என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்பி சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லி அந்த செகண்ட் பாறை ஒத்துக்குது. ஃபஸ்ட்டு பாறை வந்துட்டு மறுபடியும் வந்து நின்று பார்க்குது. அவர் ஃபஸ்ட்டு பாறை வந்துட்டு இந்த செகண்ட் பாறையை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது, நீ இதுக்கெல்லாம் ஒத்துக்காது, அவங்க உன்னை போட்டு அடிப்பாங்க, நீ வந்து என் கூடவே வந்துடு, நம்ம நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாமேன்னு சொல்லி அந்த செகண்ட் பாறை போயிட்டு சிற்பிக்கிட்ட உட்காருது. சிற்பியும் அவரோட வேலையை ஆரம்பிக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிறாரு. பாதி வேலை முடிஞ்சிருச்சு, ஆனாலும் வந்துட்டு இந்த பாறைக்கு வழி தாங்க முடியல, இதோட நம்ம நிறுத்திக்கலாமான்னு சொல்லி சிற்பிக்கிட்ட கேட்குது. சிற்பி சொல்கிறாரு, என்னோடய வேலையை நம்பு, உன்னை நீ நம்பு, கண்டிப்பாக நம்ம இதில் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வழியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்கிக்குது அந்த பாறை. கொஞ்ச நாள் கழித்து அந்த சிற்பி அவரோட வேலையை முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த சிற்பி வந்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பிட்டு ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் அந்த இடத்துக்கு வராரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய கோவில் இருக்குது. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இது வெறும் பாறைகள் எரிஞ்ச இடம்தானே, இங்கே எப்படி கோவில் எழும்புச்சுன்னு சொல்லி பார்த்தா அந்த கோவிலுக்குள்ளே அவர் வடிவமைச்ச சிலையை வச்சுருக்காங்க. அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த முதல் பாறையை வந்துட்டு அவர் ஒத்துக்க வைக்க முடியாத அந்த பாறை வந்துட்டு அந்த கோவிலோட படிக்கட்டில் வச்சுருந்தாங்க. அவர் வடிவமைச்ச அந்த பாறை கோவிலோட கருவறையில் வச்சுருந்தாங்க. அதை பார்த்ததும் அந்த சிற்பிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. போயிட்டு முதல் பாறைக்கிட்ட கேட்குறாரு, நான் அன்றைக்கே உங்ககிட்ட சொல்லியிருந்தேல, நீ கொஞ்சம் கஷ்டத்தை தாங்கியிருந்தா நீயும் இன்றைக்கி அந்த கருவறைக்குள்ளே உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த பாறையை தாண்டி உள்ளே போயிட்டு நம்ம கருவறையில் இருக்க அவர் வடிவமைச்சு சிலைகிட்ட போய் பேசுகிறாரு, எனக்கு உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் உன்னை குத்துனேன் கொடுனேன்னு சொல்லிட்டு நீ கஷ்டப்படாமல் நீ ஒத்துழைச்சதுனால தான் உன்னை இந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. என்னோட உழைப்பும் உன்னோட ஒத்துழைப்பும் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த கதை கேட்கும் போதே நல்லா இருக்கல மக்களே. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்களோட குழந்தைங்களுக்கோ இந்த கதையை சொல்லுங்கள். அவங்க படுற இப்போ படுற கஷ்டம் எல்லாமே கண்டிப்பாக ஒரு பலனை கொடுக்கறதுக்காக தான் சொல்லி சொல்லி வளங்க. கஷ்டங்கள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, இதுவும் கடந்து போகும். பி ஹாப்பி, ஸ்ப்ரெட் பாசிட்டிவ், கீப் ஸ்மைலிங், ஹாவ் அ நைஸ் டே மக்களே. திஸ் இஸ் அன்னபூரணி சைனிங் ஆஃப் ஃப்ரம் அன்னமுடன் பூரணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.